ஹலோ மை டேச்சில் குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 9th அஃபீஷியல் மேக்ஸ் தேர்ட் மிட்டம் எக்ஸாம் மாடல் கோர்ஸ் வரப்பா. என்ன ப்ரோ, இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது, தமிழ் மீடியம் இல்லை? தமிழ் மீடியம் இருக்குப்பா, டோன்ட் வரி. தமிழ் மீடியத்துக்கு போனால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் வாட்ஸ்அப் டெலிகிராம் லிங்க் இருக்கும், மறக்காம அதில் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கான பிடிஎஃப் உங்களுக்கு அதில் சென்ட் பண்ணிடுவேன். அது மட்டும் கிடையாது, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கு அடுத்த சப்ஜெக்டான வீடியோஸ் அண்ட் அடுத்த வாரம் நீங்கள் 9th முடிக்க போகிறீங்க. 9th பின்னா ஆனுவல் எக்ஸாம்க்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்குது, அதுவும் போடுவேன். அண்ட் அடுத்த பின்னா நீங்கள் 10th வர போகிறீங்க. ஸோ எல்லா இம்பார்ட்டன் கொஸ்டின் அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த வாட்ஸ்அப் டெலிகிராம் தான் மறக்காம வரப்போகுது. ஸோ மறக்காம அதில் ஜாயின் பண்ணிட்டு நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க அப்படி செட் பண்ணிங்க, அப்போ தான் நோட்டிஃபை ஆகும் நான் வீடியோ போடுற வீடியோஸ். ஓகேங்களா? ஓகே, லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஓகே, இப்போ உங்களுக்கு 50 மார்க் பேட்டர்ன் பாஸ். ஃபஸ்ட்டு எடுத்து உங்களுக்கு 7 1 வேர்டு. ஓகே, அந்த கொஸ்டின் பண்ணால் லைட்டாக பிளராக இருக்குது, இந்த மாதிரி பிளராக தான் நமக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? மேக்ஸிமம் நீங்கள் குவாலிட்டி ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஓரளவுக்கு தெரியும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த 1 மார்க்கில் நான் தெரிஞ்சால் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் நான் கமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கப்பா, உங்களுக்கும் படிச்ச மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரிஞ்சவங்களுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, இஃப் சைன் டீட்டா சைன் 30 டீட்டா இஸ் கொட்டு எக்ஸ் அண்ட் காஸ் 60 டீட்டா இஸ் கொட்டு ஒய், தென் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் டேஸ் அண்ட் த வேல்யூ ஆஃப் 1 தீட்டா ஸ்கொயர் 45 டிகிரி டிவைட் பை 1 பிளஸ் டேன் ஸ்கொயர் 45 டிகிரி இஸ் டேஸ்ன்னு கேட்குறாங்க. த வேல்யூ ஆஃப் த டேன் 1 டிகிரி டேன் 2 டிகிரி டேன் 3 டிகிரி டாட் 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 எக்ஸ்ட்ரா டாட் டேன் 89 டிகிரி இஸ் என்னன்னு கேட்குறாங்க. கியூ அண்ட் த சைன் ஏ இஸ் கொல்ட்டு 1/2 அண்ட் காஸ் பீட்டா இஸ் கொல்ட்டு 1/2, தென் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈஸ் கேட்குறாங்க. இந்த மாதிரி தான் உங்களுக்கு 7 1 மார்க் இருக்கு. மேக்ஸிமம் நீங்கள் 1 மார்க் பண்ணி புக் பார்க்க முடிச்சாலே போதும், ஈஸியாக நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, 1 மார்க் பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம 2 மார்க்ஸ் போயிடலாம். ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 5 ஃபேமாக எழுதணும்ப்பா. ஓகேங்களா? 5 2 மார்க்ஸ் எழுதணும் நீங்கள். மொத்தமாக பண்ணால் உங்களுக்கு 7 2 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 7லேருந்து நீங்கள் 5 எழுதினா போதும், 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுறலாம். ஓகேங்களா? எந்த 2 மார்க்ஸ் உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதோ அதை நீங்கள் அட்டன் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா? இது பண்ணால் தேர்ட் மிட்டம் எக்ஸாம்னா உங்களுக்கு கம்பல்சரி கேட்கல 2 மார்க் பொறுத்திருக்கும். பட் நீங்கள் ஆனுவல் எக்ஸாம் எழுத நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்பல்சரி கேட்பாங்க. ஓகேவா? 8, 9, 10, 11, 12, 13, 14. ஓகேங்களா? அப்படியே படித்து பாருங்கள். நான் அப்படியே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. பார்த்தாச்சா மைடியா செல்ல குட்டீஸ்? பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா போயிடலாமா? அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான 5 மார்க்ஸ்ப்பா. 5 × 5 = 25 மார்க்ஸு. ஸோ 5 மார்க்ஸ் பாருங்கள். இதுவும் அதே போல் அதே மாதிரி தான், 7 கொடுத்து அதில் 5 எழுதணும் நீங்கள். ஓகேவா? 15, 16, 17, 18, 19, 20, 21. ஓகேங்களா? 7 கொடுத்து அதை 5 எழுதணும் நீங்கள். எது உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியுதோ அதை அட்டன் பண்ணி கரெக்டாக எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பார்த்தாச்சா? அடுத்து கடைசியாக அப்புறம் உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின். ஓகேவா? இப்போ பொறுமையாக பாருங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? இந்த வீடியோ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிவிடுங்கப்பா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி அவங்களுக்குலாம் தெரியாமல் இருக்கும் இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். ஸோ அவங்களுக்கும் அனுப்புங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைனல் பட்டா உங்களுக்கு கிராஃப் ஜாமெட்ரி தான். ஸோ ரொம்ப சிம்பிள் கிராஃப் தான் உங்களுக்கு, இந்த ஜாமெட்ரி தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், நீங்கள் இதில் மார்க் போக வாய்ப்பே கிடையாது. ஓகேவா? அப்படியே 8 மார்க் அப்படியே அசலாக அடிச்சு தூக்கணும். அந்த 1 மார்க் அதிகமாக தான், 7 மார்க் அடிச்சு தூக்கணும். ஓகேவா? அப்படியே உங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ் ஷேர் பண்ணிட்டு நம்முடைய கௌதம் மீடியா சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்க அப்படி செட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ அப்போ தான் நம்ம அடுத்த அப்படி வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இன்னும் ஏகப்பட்ட பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, அதனால தான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அண்டு மறந்துடாமல் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் டெலிகிராமில் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த உங்களுக்கு ஆனுவல் கொஸ்டின் பேப்பர் இம்பார்ட்டன் கொஸ்டின் வீடியோ, அந்த 10th இம்பார்ட்டன் கொஸ்டின் வீடியோ, அடுத்த நீங்கள் 10th வர போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஏகப்பட்ட அப்டேட் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே மைடியா செல்ல குட்டீஸ், உங்களுக்கு வேறு டவுட்ஸ் இருந்தால் அதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன் கேளுங்க, எல்லா டவுட்ஸ் நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே மைடியா செல்ல குட்டீஸ், தட்ஸ் இட். வீடியோவை இதோட எண்ட் பண்ணிக்கலாம். பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.